ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் வந்து இவானா ஹரிஷ் கல்யாண் நதியால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. யோகி பாபு வந்தது வந்து உங்களுக்கு நல்லா ஃபன் இருக்கும். மிச்சபடி சாங்ஸ் கொஞ்சம் ஓகே தான். அதாவது ஒன் டைம் நீங்கள் சும்மா இப்படி ஃப்ரெண்ட்ஸோட அப்படி வந்து பார்த்து போகலாம். ஏன்னா தோனி ப்ரொடக்ஷனுக்காக வந்து இப்படி பார்த்துட்டு போகலாம். தோனி ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி? மேபி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராகிங், பட் ஓகே தான். மேபி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் படம் நல்லா வரலாம். ஆனால் ஓகே, கொரோனா சொல்ல முடியாது. தோனி ப்ரொடக்ஷன் ஸோ நல்லாயிருக்கும். ஹரிஷ் கல்யாண் எப்படி பண்ணியிருக்காரு? ஆ, ஹரிஷ் கல்யாண் சூப்பர். அவங்க எப்பயும் போல தான் நல்லா இருக்காங்க, நல்லா ஆக்டிங் எல்லாமே. இவானாவும் அப்படிதான். ஸோ அதெல்லாம் ஓகே. நதியா மேம் ரொம்ப வருஷம் கழிச்சு முடிவு வந்திருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க? நதியா கிட்டத்தட்ட அதான் இவானாக்கே ஈக்குவல், ரெண்டு பேரும் ஏஜ் பர்சன் அப்படி தரலாம். அவங்க பழையபடி அப்படியே தான் இருக்காங்க. பார்க்க படத்தில் ஏதாவது மெசேஜ் மெசேஜ்னு ஒன்றும் இல்லை. லைக் ஒய்ஃப், மாமியார் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கணும், அந்த மாதிரிலாம். ஃபேமிலி படமா? கொஞ்சம் யோகி பாபுட காம்படிஷன்ஸ்லாம் எப்படி? ஆ, யோகி பாபு வந்தால்தான் உங்களுக்கு படத்தில் காமெடியாக ஆரம்பிக்கும். அவர் ஓகே, அதெல்லாம் ஓகே. காமெடி படத்தில் சாங்லாம் இருக்கா? சாங்ஸ் இருக்கு. ஆனால் சாங்ஸ் கொஞ்சம் ஓகே, எதிர்பார்த்த அளவு சாங்ஸ். ஓகே, தேங்க்யூ.